நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 22 தேதி, ஆண்டின் பொது காலம், 2 வாரம், வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையை பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், ஜெபதேயுவின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும். ஓவர்னேர் கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பாத்தலமேயு, மத்தேயு, யூதா, அல்ஃபேயுவின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்காரியோத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய நற்செய்தி பணிக்கு உறுதுணையாக இருக்க இயேசு தாம் விரும்பியவர்களை அழைத்தார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது. இயேசு 12 சீடரை தனிப்பட்ட முறையிலே தேர்ந்தெடுத்து நற்செய்தியை பறைசாற்றும் பொருட்டு அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகின்றார். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், இருக்க நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்பட பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரத்தை இந்த 12 சீடர்களுக்கும் இயேசு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கின்றது. இயேசு தாம் விரும்பியவர்களை அழைத்தார். அந்த விரும்பியவர்களை அழைக்கின்றார் என்பது ஒரு மாபெரும் கொடையாக இருக்கின்றது. கிறிஸ்துவ அழைத்தல் என்பது ஒரு கொடை, அது சம்பாதிப்பது இல்லை. இறைவன் தாமாக விரும்பி இலவசமாக கொடுப்பது. அந்த அழைத்தலுக்கு தகுதி என்று எதுவும் இல்லை. இறைவனின் இரக்கம் ஒன்றுதான் அதற்கு வரையறையாக இருக்கின்றது. யாரெல்லாம் அவர் அழைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பேர் பெற்றவர்கள், நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்கள். அவரோடு இருப்பதற்கு என்பது அழைத்தலுடைய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கின்றது. அவரால் அழைக்கப்பட்டவர்கள் அடிப்படையில் செய்ய வேண்டியது அவரோடு ஒன்றித்து வாழ்வது. அவரோடு ஒன்றித்து வாழ்கின்ற பொழுது அவரிலே நாம் இணைந்திருக்கின்றோம். அவராகவே நாம் வாழ ஒத்துழைக்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசு நம்மை அழைக்கின்றார் என்று சொல்கின்ற பொழுது அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ப வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் இறை திருவுளமாக இருக்கின்றது. ஒவ்வொருடைய புனிதருடைய வாழ்விலை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு புனிதர்களும் தங்களுடைய அழைப்பிற்கு ஏற்ப அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஆகவே நாமும் அவருடைய அழைப்பை நம்முடைய வாழ்விலே உணர்ந்து கொள்கின்ற பொழுது பேய்களை ஓட்டவும் நற்செய்தியை பறைசாற்றிடவும் அவரோடு இணைந்து வாழவும் நாம் முயற்சிகள் எடுக்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, எம்மை பெயர் சொல்லி அழைத்த எம் இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். எங்களுடைய தகுதியின்மையை பாராமல் உமது பேரன்பை எங்களுடைய மனதில் கொண்டு எங்களை விரும்பி அழைத்த நீர் எல்லாவித சூழ்நிலைகளிலிருந்தும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துகின்றீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். இதன் மூலமாக உமக்கு ஏற்ற மக்களாக, அழைக்கப்பட்ட மக்களாக, ஒன்றித்து வாழ்கின்ற மக்களாக,
உதவிகள் புரிகின்ற மக்களாக எங்களை மாற்றியருளும். ஆமீன்.